பைபிள் காலத்தில் உண்டான கல்மழைகள். பைபிள் காலத்தில் 2 முறை கல்மழை வந்துள்ளது. அதை பற்றி இங்கு பார்க்கலாம். எகிப்தில் ஏற்பட்ட கல்மழை. இதுதான் பைபிள் காலத்தில் வந்த முதல் கல்மழை. இது எகிப்தில் ஏற்பட்ட 10 வாதைகளில் ஒன்று. இது எகிப்தில் ஏற்பட்ட 7வது வாதையாகும். யாத்திராகமம் 9:22-26 வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டே என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. இந்த கல்மழையினால் எகிப்து தேசம் மிகவும் சேதமடைந்தது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் இந்த மழை இல்லாதிருந்தது. யோசுவா காலத்தில் வந்த கல்மழை. இது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாக்களோடு யுத்தம் பண்ணும்போது ஏற்பட்டது. யோசுவா 10:10-11 வரை வாசிக்கும் போது, கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்பதை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரருக்கு உதவியாக தேவன் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். இதனால் எமோரியரில் அநேகம் பேர் இறந்து போனார்கள். எகிப்து நாட்டிலும் யோசுவா காலத்திலும் ஏற்பட்ட கல்மழைதான் பைபிள் காலத்தில் உண்டான கல்மழைகள் ஆகும். இதுபோன்று புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுபோன்ற ஆச்சரியமான தகவலை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.